ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து டேர்ம் மோனில் இருக்கக்கூடிய மேத்ஸு நம்பர் அப்படிங்கிற லெசனில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்க்காட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை க்ளிக் பண்ணி பார்த்துட்டு கன்னியூஸாக பார்ட் டூ பார்க்க வாங்க சரியா நம்ம பார்ட் ஒன்ல எஸ்ஐஸ் ஒன் பாயிண்ட் ஒன் முடிச்சிருப்போம் இங்கே வந்து ஒன் பாயிண்ட் டூ முடி வரைக்கும் பார்ட் டூவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா ஸோ இந்த பார்ட் டூ பொறுத்தளவில் அதாவது புக்கில் ஒன் பாயிண்ட் செவன் பொறுத்தளவில் கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ் சரியா ஸோ கிரேட்டர் தேன் லெஸ் தேன் பார்த்துருப்பீங்க எல்லாம் ஈக்குவல் டு ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க சரியா நான் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது முன்னாடி இன்னொரு விஷயம் கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டூயினோ சரியா ஸோ என்னென்ன அப்படின்னா நான் இருக்குது டென் பவர் ஜீரோ சரியா ஸோ டென் பவர் ஜீரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நேம் வச்சுருக்காங்க என்னன்னா கூகுள் சரியா ஜிஓஓ ஜிஓஎல் அப்படி நேம் வச்சுருக்காங்க அதே இது டென் பவர் கூகுள் அப்போ என்ன அர்த்தம் கூகுள்னால் தெரியும் என்ன டென் பவர் ஹண்ட்ரடு அப்போ டென் பவர் கூகுள்னால் டென் போடுவீங்க அதுக்கப்புறம் அந்த கூகுளுக்கு ஒரு டென் பவர் ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா கூகுள் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியும் பார்த்தீங்களா சொன்ன பிடிக்கோங்க ஸோ கூகுள் ப்ளஸ்ஸு இது வந்து கூகுள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் வந்து உங்களுக்கு தேரி கொஷின் நிறையா கேட்டு வச்சுருந்தாங்க சரியா ஸோ அந்த மாதிரி இந்த தடையும் கேட்டுறக்கூடாது அதனால் மாதிரி தேரி கொஷின்ஸும் அப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வந்துடுங்க நான் ஸ்கிப் பண்ணுறலாம் விட்டுலாம் சரியா சிலபஸில் இதில் இருக்காது கேட்க மாட்டாங்க அது விட்டுரலாம் என்ன சொல்கிறோம் மட்டும் ஓச்சிக்கோங்க சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன் யார் கண்டுபிடிச்சாங்க சரியா லெஸ் தேன் கிரேட்டர் தேன் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தாமஸ் ஷேரி அவுட் அப்படிங்கிற பர்சன் தான் இந்த தேனையும் கிரேட்டர் தேனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா இது ஒரு பாயிண்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் டூ அது புக்கில் மாட்டாங்க ஸோ ஈக்குவல் டூ அப்படிங்கிற ஒரு சிம்பளை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ராபர்ட் சரியா ஆர்ஓ பிஇஆர்டி ராபர்ட் ஃபுல் நேம் வந்து ராபர்ட் ரொக்காடி ஆர்இ சிஓஆர் டிஇ சரியா ராபர்ட் ரெக்கார்டி அப்படிங்கிற பர்சன் தான் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சவங்க லெஸ் தேன் கேட்டதுன்னு கண்டுபிடிச்சவங்க வந்து தாமஸ் ஹேரியோட் சரியா ஸோ ஒரு சில விஷயங்கள் இப்போ பாதி கொடுத்துருக்காங்க பாதி கொடுக்கல அப்போ நம்ம ஹவுஸ் வாட்ச் போய் அதுக்கான நேமை கண்டுபிடிச்சுக்கணும் ஏன்னா லெஸ் தேன் கேட்டதுன்னு போட்டாங்க அப்போ ஈக்குவல் டூ சிம்பிள் இருக்குல்ல அப்படியே அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்குறதுன்னு தேடி பார்த்து எடுத்துருந்தேன் ஸோ அது வந்து ராபர்ட் ரொக்காடி சரியா ஸோ கேட்கலாம் ஸோ மறந்துறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வந்துடலாம் அவ்வளோதான் சரி எந்த டாபிக் அவ்வளோதான் ஸோ இதில் வந்து ஒன் பாயிண்ட் டூ கொடுத்துட்டாங்க சரியா ஸோ ஒன் பாயிண்ட் டூ இது தேவையில்லை நமக்கு எக்ஸாமில் வந்து எது பெருசு சின்னது ஈக்குவலாக கேட்க மாட்டாங்க ஸோ தேவை கிடையாது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் சரியா செகண்ட் கொஸ்டினில் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படி ஆன்சர் வராட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் சரியா ஸோ ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் என்ன கொஸ்டின் கொடுத்துக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் செவன் டிஜிட் அண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸ் டிஜிட் இஸ் டென் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா சால்வ் பண்ணலாமா பெண் எடுத்துக்கிறேன் ஓகே சுமாலஸ்ட் நம்பர் செவன் டிஜிட் அப்போ என்ன பண்ணுவீங்க சுமாலஸ்ட் நம்பர் நான் ஒன்று போடுவீங்க ஆறு டிஜிட் போடுவீங்க கரெக்டாக ஆறு ஜீரோ போடுவீங்க ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதானது சுமாலஸ்ட் நம்பர் ஆஃப் செவன் டிஜிட் நம்பர் அப்புறம் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸ் டிஜிட் அப்போ என்ன பண்ணுவீங்க ஒம்பது ஒம்பது போடுவீங்க கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எத்தனை கேட்குறாங்க செவன் டிஜிட் தானே அஞ்சு ஆறு ஏழு கரெக்டாக இங்கேயும் மூணு ஏழுஜிட்டு இருக்குது சரி இந்த மைனஸ் பண்ணி என்ன கிடைக்கும் உங்களுக்கு பத்தாக கிடைக்கும் இல்லை கண்டிப்பாக ஒன்று தானே கிடைக்கும் ஒன்று தான் கிடைக்கும் ஏன்னா செக் பண்ணிக்கோங்க சரியா மைனஸ் பண்ணி பாருங்கள் மாற்றி போட்டேன் பெருசாக மேலே போடணும் சின்னது கீழே போடணும் சரியா ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்து தான் கொடுத்துருந்தேன் ஸோ பார்த்துக்கோங்க கண்டிப்பாக மைனஸ் பண்ண என்ன வரும் உங்களுக்கு ஒன்று தான் கிடைக்கும் பத்து வந்து கிடைக்காது ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வந்து ஃபால்ஸ் தான் சரி ட்ரூ கிடையாது ஆன்சர் ஒன்று தான் வரும் அவங்க பத்து போட்டிருக்காங்க செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்த லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் ஃபவுண்ட் பை த டிஜிட் எயிட் சிக்ஸ் ஜீரோ நைன் யூசிங் ஈச் டிஜிட் ஒன்லி ஒன் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் சிஸுன்னு கேட்குறாங்க சரியா ஸோ எட்டு ஆறு ஒம்பது இந்த மூணு நம் நாலு நம்பரையும் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணம்போ ஃபோர் டிஜிட் எடுத்துக்கணும்னா அந்த ஃபோர் டிஜிட் வந்து எப்படி இருக்குமா லார்ஜஸ்ட்டாக இருக்கணுமா அது வந்து நைன் ஜீரோ எயிட் சிஸா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக கிடையாது ஸோ இந்த நம்பரை யூஸ் பண்ணி உங்களுக்கு லார்ஜஸ்ட் நம்பர்னால் என்ன வரும் நைன் எயிட்டு சிக்ஸ் ஜீரோ தான் வரும் கண்டிப்பாக என்ன வராது நைன் ஜீரோ எயிட் சிக்ஸ் வராது ஸோ இது ஒன்று தான் உங்களுக்கு ஃபால்ஸ் தான் சரியா ஸோ தேர்ட் கொஷின் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட் நம்பர் இஸ் நைன் தௌசண்ட் அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பெர்மிட்டேஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து தெரிஞ்சிருக்கணும் சரியா நம்ம பெர்மிட்டேன் டாபிக் பார்ப்போம் டென்த்து நைன்த்தில் இருக்குது ஸோ இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்துடுவேன் உங்களுக்கு ஸோ என்ன கொடுத்துட்றோம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட் நம்பர்னு கேட்குறாங்க சரியா இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான் தௌசண்ட் விட்டுருங்க நம்ம செக் பண்ணிக்கணும் என்ன கொடுத்தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட் நம்பர் நீங்கள் ஓனாக கவுண்ட் பண்ணுவீங்களா பண்ண முடியாது கஷ்டம் என்ன பண்ணலான்னா ஸோ நாலு டிஜிட் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரியா இந்த கேப்பில் உங்களுக்கு எந்த நம்பர்ஸ்லாம் ஃபில் ஆகும் நாலு டேஷ் இருக்குது இந்த நாலு டேஷில் நம்பர்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க ஸோ நாலு டேஷ்லேயுமே வந்து உங்களுக்கு ஸீரோவில் இருந்து கரெக்டாக ஜீரோ ஒன்று டூ த்ரீ அப் டூ நைன் வரைக்கும் நம்மளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நாலு கேப்லேயுமே ஸீரோவில் இருந்து நைன் வரைக்கும் என்ன நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் பட் யூஸ் பண்ணுறதுக்கு அவன் என்ன கொடுத்துட்டான் ஹின்ஸு ஃபோர் டிஜிட்டும் கொடுத்துருக்கான் ஸோ ஃபோர் டிஜிட்னு சொன்னதுனால இங்கே நீங்கள் ஜீரோ போட்டிங்க அப்புடின்னா கண்டிப்பாக நம்பர் என்ன ஆகி போயிடும் உங்களுக்கு த்ரீ டிஜிட்டாக போயிடும் கரெக்டாக இந்த ஜீரோ போட்டிங்கன்னா நம்பர் என்ன உங்களுக்கு இந்த மூணு மாறி போயிடும் ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இடத்து என்ன உங்களுக்கு ஜீரோ வராது அழிச்சிடலாமா ஸோ ஃபஸ்ட் இடத்துல என்ன உங்களுக்கு ஜீரோ கண்டிப்பாக வராது அப்போ என்ன வரும் ஃபஸ்ட் இடத்துல ஜீரோ தாண்டி மீதி இருக்கக்கூடிய ஒம்போது நம்பர்ஸும் வரலாம் சரியா ஜீரோவை தாண்டி மீதி இருக்கக்கூடிய ஒம்பது நம்பர்ஸுமே இங்கே வரலாம் ஸோ ஒம்போது போட்டுக்கலாம் ஒம்பது நம்பர்ஸ் வரும் செகண்ட் டேஷ் இருக்குது அது என்ன பண்ணலாம் இங்கே ஜீரோ போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை அப்புறம் பத்து இங்கே போக வாய்ப்பு உண்டு இங்கேயும் என்ன பண்ணலாம் பத்து நம்பரும் போட்டுக்கலாம் இங்கேயும் பத்து நம்பரும் போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறேன் பெர்மிடேஷன் யூஸ் பண்ணுறேன் பெர்மிடேஷன் மீன்ஸ் என்னது நம்பர் இன்டூ போனீங்க நைன் இன்டூ டென் இன்டூ டென் இன்டூ டென்னு இதை பெருக்கி போட்டால் அதான் உங்களை ஆன்சர் சரியா ஸோ டென்னு ஸோ டென்னு டென்னு த தௌசண்ட் வரும் இன்டூ நைன் வந்து நைன் தௌசண்ட் அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் புரியுது உங்களுக்கு இப்போ தான் சால்வ் பண்ணணும் பெர்மிடேஷன் காம்பினேஷன் உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா இதை படி பார்த்து வச்சுக்கோங்க நம்ம பெர்மிடேஷன் காம்பினேஷன் இந்த ப்ராபிலிட்டி சம்ஸ் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக புரியும் அங்கேயும் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் அங்கேன்னு தெளிவாக பார்த்துக்கலாம் சார் இப்போதைக்கு ஆன்சர் என்னது உங்களுக்கு நைன் தௌசண்ட் தான் ஸோ கொடுத்துருக்க ஆன்சர் வந்து கரெக்டு ஸோ எதுனது ட்ரூ ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தேர்டு கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் வேண்டாம் தேர்ட் கொஸ்டினா வேண்டாம் சரியா அதில் வந்து எது பர்சன் கேட்டுருக்காங்க ஸோ தேவையில்லை சிக்ஸ்த் கொஸ்டின் வந்துடுங்க சரியா நான் ஸ்கிப் பண்ண கொஸ்டினா விட்டுடலாம் சரியா தேவையில்லை ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ராஜன் ரைட் ச்ரீ டிஜிட் நம்பர் யூஸிங் த டிஜிட் ஃபோர் செவன் நைன் வாட் ஆர் த பாசிபிள் நம்பர்ஸ் ஹீ கேன் ரைட்டுன்னு கேட்குறாங்க ஸோ மூன்று டிஜிட் நம்பரு அது என்ன ஃபோர் செவன் நைனு என்னென்ன பாசிபிள் நம்பர்ஸ் எழுதலாம் சரியா அல்லது எத்தனை பாசிபிலிட்டியில் அவன் நம்பர்ஸ் எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்குது உங்களுக்கு மூணு நம்பர்ஸ் இருக்குது எத்தனை விதமாக எழுதலாம் எத்தனை விதமாக எழுதலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்கான் மூணு நம்பர்ஸ் கொடுத்துருக்கான் அப்போ த்ரீ ஃபேக்டோரியல் இதுவும் ப்ரா ப்ராபல்கிட்ட வரக்கூடிய ஒரு டாபிக் சரியா ஸோ மூணு நம்பர் இருக்குது எத்தனை விதமாக எழுதலாம் கேட்டாங்கன்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்குது மூணு நம்பர்ஸ் இருக்குது அது ரிப்பீட் ஆகுமா நான் ரிப்பீட் கொடுக்கவே இல்லை ஸோ மூணு நம்பர்ஸும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ஸோ த்ரீ ஃபேக்டோரியல் சால்வ் பண்ணதுக்கு என்ன பண்ணுவீங்க த்ரீ இன்டூ டூ இன்ட்டு ஒன் போடுவீங்க ஸோ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு சிக்ஸ் இன்ட்டு ஒன் சிக்ஸு ஸோ ஆன்சர் வந்து சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சிக்ஸ் தான் ஆன்சர் சரியா ஸோ பெரும்புரச்சின்னு காம்பினேஷன் இப்போ தெரியாமல் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹையர் சர்டீஸில் வரப்போது சொல்லி தரேன் ஓகேயா வருத்தப்படாங்க கஷ்டமாக அப்புறம் போகிறோம் ஃபீல் பண்ணக்கூடாது செவன்த் கொஸ்டின் பாருங்கள் த பாஸ்வேர்ட் டூ ஆசஸ் இந்த பாஸ்வேர்டு டூ ஆசஸ் மை ஏடிஎம் கார்டு இன்க்ளூட்ஸ் த டிஜிட் நைன் ஃபோர் சிக்ஸ் அண்ட் எயிட்டு இட் இஸ் த சுமாலஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் ஃபைன் த பாஸ்வேர்ட் ஆஃப் மை ஏடிஎம் கார்டு என்ன கொடுத்து நாலு டிஜிட் இருக்குது நாலு நம்பர் இருக்குது என்ன ஸ்மாலஸ்ட் நம்பரும் கொடுத்துட்டான் அப்போ என்ன பண்ணுவோம் இருக்கிற ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன உங்களுக்கு என்ன நம்பர் ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது ஃபோர் தான் இருக்குது ஈஸியாக போடலாமே ஃபோர் சிக்ஸு நைனு எய்ட்டு கண்டிப்பாக எக்ஸாம் கேட்க மாட்டாங்க பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி அப்படி பண்ணணும்னு அடுத்த கொஷின் பாருங்கள் எட்டாவது கொஷின் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் கன்ஸ் ஆஃப் சிக்ஸ் டிஜிட் சரியா அது ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ வந்து சிக்ஸ் த்ரீ ஒன்று கொடுத்துட்டாங்க லார்ஜஸ்ட்டும் ஸ்மாலஸ்ட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரியா சீரோ த்ரீ சிக்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணிக்கலாம் ஆர் டிஜிட் நம்பர்ப்பா சரியா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கோனிட்டா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரி ஆர் டிஜிட் நம்பர் அதில் என்ன கொடுத்துட்றான் ஃபஸ்ட்டு மூணு டிஜிட் மாறாது ஸோ சிக்ஸு த்ரீ ஒன்று இது மாற போகிற கிடையாது அடுத்தது கொடுத்துட்டான் லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறான் அப்புறம் ஸ்மால் ஸ்மாலஸ் நம்பர் கேட்குறான் என் நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும் ஜீரோ த்ரீ சிட்ஸை யூஸ் பண்ணிக்கணும் ஸோ யூஸ் பண்ணலாமா ஸோ ஸ்மாலஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சீரோ போட்டுக்கலாம் ஸோ ஜீரோ த்ரீ சிக்ஸ் அதே லார்ட் கட்டாங்கன்னா என்ன சிக்ஸ் த்ரீ ஒன் மாற்ற மாட்டேங்கி போட்டுவிடுவீங்க அப்படி ரிவர்ஸ்டாக போட போகிறீங்க என்ன போடுவீங்க சிக்ஸு த்ரீ போட்டிங்கன்னா ஜீரோ சரியா சிக்ஸ் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற அப்படியே என்ன பண்ணுங்கள் டுவெல்த்து கொஸ்டின் வந்துடுங்க சரியா ஸோ டுவெல்த்து கொஷின் டுவெல்த்து கொஷின் இதெல்லாம் வேண்டாம் எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்துலாம் வேண்டாம் ஸோ எயித்து ஓகே நைன்த்து டென்த்து லெவன்த்துலாம் வேண்டாம் டுவெல்த்து கொஷின் ஓகேவா ஓகே டுவெல்த்து கொஸ்டின் பாருங்கள் டுவெல்த்து கொஷின் ஓகே ரைட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள் த சார்ட் பிலோ ஷோஸ் த நம்பர்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் சோல்டு அஸ் பர் இந்தியன் ரீடர்ஷிப் சர்வே ரெண்டாயிரத்தி பதினெட்டு விச் குட் பி த மிஸ்ஸிங் நம்பர் இந்த டேபிள்னு கேட்குறாங்க ஸோ நம்பர் ஆஃப் நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க சரியா நம்பர் ஆஃப் நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் ரேங்கிங் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் ஃபோர் ரேங்க் அப்புறம் சேல்ஸான லேக்கில் கொடுத்துருக்காங்க இந்த கேப் செவன் இருக்குல்ல அந்த கேப்பில் வந்து என் நம்பர் வரும் அப்படிங்க கேட்குறாங்க ஸோ என்ன பண்ணால் போதும் உங்களுக்கு ரேங்க் கொடுத்துட்டானா ஸோ ஃபஸ்ட்டு செவன்ட்டி கொடுத்துட்டாங்க அடுத்து ஃபிஃப்டி கொடுத்துட்டாங்க இப்போ லாஸ்ட் டென்னு கொடுத்துடுறாங்க அது கண்டிப்பாக நம்பர் ஐம்பதுலேருந்து பத்துக்குள்ளே வர மாதிரி இருக்கும் ஸோ சைஸ் பாருங்கள் எட்டு போட்டிங்கன்னா எட்டு எண்ணாயிரம் பத்து கிலோ போயிடும் ஸோ வராது ஐம்பத்தெண்டு போட்டிங்கன்னா கொஸ்ட்மார்க்கு மேலே ஐம்பது இங்கே போயிடும் ஸோ இங்கேயும் வர வாய்ப்பு இல்லை எழுவத்தேழு போட்டிங்கன்னா இதுக்கு மேலே போயிடும் ஸோ அதுவும் வாய்ப்பில்லை அடுத்து எண்ணெய் இருக்குது இருபத்தி ஆறு ஸோ இருபத்தாறு எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தாறு நம்மளை இங்கே போட்டுக்கலாம் ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னது இருபத்தி ஆறு இது டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க டேட்டா interpretation, அங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சரியா இது சிம்பிளாக்டருக்கு கொஞ்சம் கூட என்ன பண்ணலாம் கிரிட்டிக்கலாக கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் உண்டு சரியா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன அவளதாம், சரியா சு இதே பார்ட் டூ முடிச்சுக்கலாம் அடுத்த பார்ட் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ